இந்த வகுப்புக்காக ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா பிளவுஸுங்கிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு, படித்தவங்களுக்கு, படிக்காதவங்களுக்கு எல்லாத்துக்குமே தேவை. நிறைய பேத்துக்கு தொழிலாக கூட மாறும். அதுக்காகவே நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். நான் எப்படி தனியா இண்டிவிஜுவலா நின்று ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நான் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பிளவுஸ் மட்டும்தான். பிளவுஸ், சுடிதார், ஆரி ஒர்க், எம்ப்ராய்டிங் எல்லாமே நான் பண்ணுவேன். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம கிளாஸில் வந்து எந்த ஒளிவு மாதிரியும் ஒரு சின்ன விஷயம் கூட இருக்காது. வெளிப்படையான கட்டிங், வெளிப்படையான கட்டிங் தான் நான் சொல்லி தரணும் தரப்போகிறேன். இன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் ரொம்ப மோட்டிவேஷன் வந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப பிரைன் ரீதியாக நல்லா அவங்க ஆர்வமாக வர்றக்கோசரம் யாராவது ப்ளவுஸாக ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடியல. நான் உங்கள் கூட இருக்கிற பயந்துக்காதீங்க. ஒரே நாளில் ப்ளவுஸ் கட்டிங் படிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு வாரம் ப்ராக்டிஸு, அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எப்படி ஸ்டிச்சு ஈஸியாக அரை மணி நேரத்துக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்க போகிறேன் நான். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸு. என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய புரியும். வீடியோவுக்கு இடையில நிறைய கொடுப்பேன், அதையும் நீங்க கவனமா கேளுங்க. அப்புறம் இன்னொன்னு, என்னோட வாய்ஸ் வந்து இங்க நிறைய ரோட்டுக்கு மேல கட்டி மைக்கு நான் போடல. இன்னைக்கு ஒரு வாரம் போட்டுக்கங்க. மைக் இப்பதான் ஆர்டர் போட்டுருக்குது. மைக் வந்தோன்னா இன்னும் நல்லா தெளிவா இன்னொரு வீடியோவையும் போட்டு மைக் போட்டு உங்களுக்கு வீடியோ நல்லா தெளிவா வர மாதிரி பாக்குறேன். இந்த ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க சரிங்களா. நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருக்கணும். நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுட்டேன். நான் இந்த வாய்ஸ் அப்படின்னு பெருசல் ரெண்டு மூணு பேர் கமெண்ட் கேட்டங்கிறது எனக்கு வாய்ஸ்க்கு இவ்வளோ முக்கியம் இருக்கு. ஏன்னா நான் பேசுறது கேட்கணும்லாம் நான் நினச்சிட்டேன் சரிங்களா. இன்னைக்கு நம்ம போகலாம். வீடியோ நான் எப்படி எடுக்க போறேன்னு பாருங்க. போர்டில் சார்ட் ஒட்டி எடுக்க போறேன். அவங்களாம் பேப்பர் கட்டிங் போட போறாங்க, அதே உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நான் பேப்பர் கட்டிங் எப்படி சார்ட்ல வரையணும் அதே மெத்தேடு வரைங்க. நான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நல்ல சவுண்டாகவே பேசுறேன். இங்க மாதிரி இருக்காதாங்க, அது நூறு பிள்ளைங்கட்டி கொஞ்சம் சவுண்டு மைல்டா இருக்கும். அந்த பிள்ளைங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. தெளிவா புரியும், பயப்படாதீங்க. நான் இருக்கிறேன். வணக்கம் எல்லாரும். அந்த மாதிரியும் மடிச்சுங்க. எல்லாரும் மடிச்சிங்களா? நல்லா கரெக்டாக வச்சுக்குங்க. வச்சதுக்கப்புறம் முதல்ல வந்து பேக் தலைக்கு போகிறோமா. பின் கழுத்து முதல்ல வந்து உடம்போட உயரத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கிருந்து அதாவது ஃப்ரண்ட்டை பிடிக்கக்கூடாது, பேக் துணி தான் பிடிக்கும். ஃப்ரண்ட்டை இழுத்து பிடிக்காதீங்க, ஏன்னா க்ராஸ் கட்டிங் போட்டிருப்போம். அதனால் பேக் துணியை கரெக்டாக இப்படி இழுத்து பிடிச்சிக்குங்க. மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ஒரே முறையில் வரணும் அப்படின்னா 14.5 ஹைட்டாக இருக்கும். சரி, ஹைட் இல்லாத வந்து 14.5 இருந்துன்னா கரெக்டான கீழே நல்லா உடம்பு இறக்கி வச்சுருக்குறாங்கன்னு அர்த்தம். 14.5 இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. முதல்ல சிங்கிள் எடுத்து இந்த பக்கம் மடிப்பு பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. மடிப்பு பக்கம் இந்த பக்கம் வச்சுட்டு என்னோட வலதுங்க பக்கம் இப்படி வைங்க. உங்கள் பக்கம் நான் இப்படி பார்த்தா இப்படி வைங்க. ஓகேவா? புரியுதா? வச்சுக்கலாம். வச்சுட்டு டேப்போட அளவு எடுத்துட்டீங்களா? முதல்ல எவ்வளவு அவங்க அவங்களோட அளவு சொல்லக்கூடாது, சொல்லாதீங்க. வாங்க 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 வாங்க. அதாவது என்னோட அளவு வந்து அளவுமா என்னது இங்க வருங்க 14 சென்டிமீட்டர். 14 நான் வந்து கீழே ஆஃப் விட்டுட்டுங்க, மேலே ஒரு ஆஃப் விட்டுருக்குறேன் சரிங்களா. மேலே ஒரு ஆஃப் விட்டுக்குங்க, கீழே வந்து ஒரு ஆஃப் விட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? மேல ஒரு ஆஃப் விட்டுட்டேன், கீழே ஒரு ஆஃப் விட்டுருக்குறேன். குறிச்சிட்டீங்களா? அவங்க அவங்களோட அளவு எவ்வளவோ அவங்க குறிச்சிட்டீங்க. ஓகேவா? தெரியுதா? கேக்குதா? குறிச்சதுக்கு அப்புறமா கழுத்தோட அளவு காமன் அளவுமா, அதாவது இன்னொன்று சொல்லிக்கிறோமா, இப்போ வந்து நான் வந்து சிங்கிளாக அட்டை போட்டிருக்கிறேன். ஏன்னா சார்ட் ரெண்டாக போட்டு மடிச்சு எடுக்க வேண்டான்ட்டு சிங்கிள் சார்ட்டாக இருக்குது. முடிஞ்சதாக டபுள் பேப்பர் விரிச்சா ஒரு உடம்போட அளவு தெரியும் அப்படியே. ஓகேங்களா? இப்போ வந்து கழுத்தோட நெக்கோட இந்த கார்னர் இருந்து ஆஃப் இன்ச் எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அதுக்கு வேணால் கோடு போட்டுக்கோமா. 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. நீளமாக ஒரு கோடு போட்டுக்கோ. ஸ்கேல் இருந்தா 2.5 இன்ச்சுக்கு இது ஃபஸ்ட்டு. 2.5 வந்து இது ஃபஸ்ட்டு. இங்கிருந்து வேஸ்ட்டு 1/2 இன்ச்சு செகண்டு. அதாவது இங்கிருந்து 2.5 ஃபஸ்ட்டு, அங்கிருந்து வேஸ்ட் பகுதியில் ஜிமிஸ் போட்டிருக்கு பாருங்க, அந்த மாதிரி அங்கிருந்து 1/2 இன்ச் எடுத்துட்டா 2. ஓகேங்களா? ஜிமிஸ் போட்ட மெத்தேடே அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே மனப்பாடமாக இருக்குது. ஓகேங்களா?
அங்கிருந்து அவங்கவங்க சோல்டரு அவங்கவங்க சோல்டர் எவ்வளவு நாளைக்கு பார்க்கலாம் முக்காவாசமே ரெண்டரை தான் இருக்கும் அந்த ரெண்டரை அப்படியே அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்துமா ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டரைக்கு ஒரு அளவு வச்சுட்டோம் வச்சுட்டு அது ஃபர்ஸ்ட் வேஸ்ட் பக்கம் அரை இன்ச்சு செகண்ட் வச்சாச்சுங்களா வந்து ரெண்டரை மா எழுதி இருக்கிறாங்க பாத்துக்கங்க இது ரெண்டரை சென்டிமீட்டர் இது ரெண்டரை இங்கிருந்து ரெண்டரை ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்கிருந்து ரெண்டரை ஃபர்ஸ்ட் செகண்ட் குறிச்சாச்சு மேல ஒரு ஆஃப் ஃபிட் இருக்குறோம் ஓகேங்களா மொத்தம் இப்போ ரெண்டு அளவு மூணு அளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம் முதல்ல ஹைட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உடம்போடைய ஹைட்டு வந்து எனக்கு 14 அதனால மேலே ஒரு ஆஃப் கீழே ஒரு ஆஃப் 1 மொத்தம் 15 விட்டுருக்குறேன் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ விட்டுக்கிறீங்களா விட்டு புரியுதாமா புரியலன்னா சொல்லுங்க பார்க்கலாம் புரியலன்னு இங்கிருந்து ரெண்டரை ஜிம்மிஸோட அளவே தான் ஃபர்ஸ்ட் செகண்டே தான் ஹைட் வந்து 14 ஒரு சென்டிமீட்டர் எச்சா சேர்த்து 15 ஹைட்டுக்கு நான் இங்கே குறிச்சிருக்கிறேன் ஓகேங்களா நீங்களும் அதே மாதிரி குறிச்சுக்குங்க இதில் எந்த ஒரு இது இல்லைங்க குறிச்சதுக்கு அப்புறமா கழுத்தோடைய நீளம் அதாவது பேக் கழுத்து இவர் பேக் கழுத்து இங்கிருந்து உயரம் கழுத்தோட உயரம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா முதல்ல வந்து பிளவுஸை கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க மக்கீல பகுதியிலேருந்து எவ்வளோன்னு பாருங்க 8.5 நான் 8.5 வச்சிருக்கிறோமா கழுத்தோடைய உயரம் கழுத்தோடைய உயரம் வந்து பேக் கழுத்தோடைய உயரம் அரை இன்ச்சு இறக்கிருக்கிறோம்ல அரை இன்ச்சு இறக்கிருக்கிறீங்கல்ல அந்த அரை இன்ச்சு இறக்குனதுலேருந்து அந்த கீழே இறக்குனதுலேருந்து கரெக்டாக வச்சுக்கோணும் 8.5 8.5 எனக்கு ஃபஸ்ட்டு 8க்கு செகண்டு அதாவது 8.5க்கு ஃபஸ்ட்டு 8க்கு செகண்டு நான் குறிச்சிருக்கிறேன் நீங்க எவ்வளவு குறிக்கிறீங்களோ குடிச்சுக்குங்க அதாவது உங்களோட ஆம்கோல் அளவு ரொம்ப இழுக்காதீங்கம்மா எனக்கு வந்து 10.5 இருக்குது அதாவது பேக்கோடைய கழுத்துலேருந்து இங்க எவ்வளோன்னு பாருங்க 10.5 இருந்து இங்க கரெக்டா இப்படி வைக்கிறீங்களா நேரா வைங்க மாட்டேப்பேன் ஷோல்டர்ல இருந்து நேரா பிடிச்சுக்குங்க பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கையை கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி விட்டு மேலே தூக்கி விட்டு இந்த கையோட ஆம்கோல் இருக்குது பார்த்தீங்களா ஆம்கோல் இருந்து கரெக்டாக எவ்வளவுன்னு பாருங்க எனக்கு 6.5 எனக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே காமனாக 6.5 தான் வரும் பார்த்தீங்களா புரியுதா 6.5 வருதா அந்த 6.5 வந்து ஆஃப் இன்ச் இறக்கிக்கணுமா அதாவது ஆஃப் இன்ச் இறக்கிட்டு இந்த ஃபர்ஸ்ட் அளவு குளிச்சிங்க தெரியுமா ஷோல்டரோட ஃபர்ஸ்ட் அளவு அந்த ஃபர்ஸ்டோட அரைஞ்சு இறக்கிட்டு 6.5க்கு கரெக்டாக ஒரு புள்ளி வைங்கம்மா நல்ல டார்க்காகவே ஒரு புள்ளி வச்சுக்குங்க இந்த ஷோல்டரோட இங்க வந்து யாராவது எனக்கு ஒரு ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா ஓகே இப்போ வந்து நான் அப்படா சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு அளவு இப்போ
கழுத்துல இருந்துமா கரெக்ட்டா இப்படி வைங்க ரொம்ப இழுக்காம இப்படி பேக்கோட கழுத்துல இருந்து இப்படி பேக் கழுத்துல இருந்து இப்படி இழுத்து பிடிச்சா இந்த ஆம்பூல்ல எவ்வளவு வருதுன்னு பாருங்க ரொம்ப இழுத்து பிடிக்காம கரெக்ட்டா வைக்கணும் இந்த பேக் கழுத்து கரெக்ட்டா இருக்கணும் தப்பா இருக்க கூடாது இந்த புள்ளி வச்சீங்கல்ல இந்த புள்ளியில இருந்து நேரா டேப் வைங்க புள்ளியில இருந்து நேரா டேப் வைங்கமா டேப் வச்சு நல்ல கீழ கரெக்ட்டா இந்த இடத்துல புள்ளியில இருந்து நேரா இழுத்துக்கு பாப்ப கொஞ்சம் டேப் வச்சு இங்க வரமா பத்தரை வந்திருக்குதுங்களா இது ஃபர்ஸ்ட்மா இந்த பத்தரை ஃபர்ஸ்ட் மேல ஒரு ஆஃப் செகண்ட் எஃப் புரிஞ்சுதுங்களா கரெக்ட்டா பேக்கோட கழுத்துல இருந்து ஃப்ரண்டோட தாம்போல் அளவு இப்படி நீளம் அளக்கணும் சென்டிமீட்டர் ஆமா அதுக்கு மேல தான் நம்ம வந்து கழுத்து வரும் அதுக்கு கீழ ஒரு 1/2 இன்ச் போட்டுட்டு நம்ம அந்த ஆரைய வந்து ரவுண்ட் பண்ணுவோம் இப்போ வந்து இதல வந்து கரெக்ட்டா அந்த ஆரைய எடுத்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் 1/2 இன்ச் கீழே மேலே நம்ம விடவே இல்லை மா இது வந்துமா இது எதுமே கிடையாது இது ஒண்ணுமே கிடையாது இந்த கைய கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு புள்ளி இதுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் குறிக்க கூடாது ஆமா இது இன்னைக்கு எதுக்கு இது ஒரு டவுட்னு வர கேக்குறாங்க நம்ம இத்தனாலுமே வந்து அந்த 1/2 இன்ச் மேலே ஏறுறமா இது ஃபர்ஸ்ட் அளவு குறிச்சிட்டே நான் அங்கேயே அது மேல இந்த இந்த பத்திர குறிச்சிட்டே இங்க 5 க்கு அப்புறம் இது 6 ஆறாவது அளவு எல்லாம் கரெக்ட்டா குறிச்சிருக்கீங்களா முதல்ல நாம என்ன குறிச்சோம் இன்னொருக்க ரிவிஷன் மார்க் பண்றமா முதல்ல நாம என்ன குறிச்சோம் உடம்போட லெந்த் குறிச்சோம் ரெண்டாவது கழுத்தோட அகலம் குறிச்சோம் மூணாவது ஷோல்டர் குறிச்சோம் நானாவது கழுத்தோட பேக் உயரம் சோபனா கழுத்தோட பேக் உயரம் குறிச்சோம் குறிச்சதுக்கு அப்புறம் இந்த ஷோல் இந்த ஆம்கோல எஃப் ஆம்கோல் கண்டுபிடிக்கிறதுக்காக ஷோல்டர்ல இருந்து ஒரு புள்ளி வச்சோம் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆம்கோலோட எஃப் எங்க குறிக்கணும் எந்த இடத்துல குறிக்கணும் தெரியிறதுக்காக கழுத்துல இருந்து 10.5 1 மேல அதாவது வேஸ்ட் வேஸ்ட் எங்க இருக்கு வேண்டாத பக்கத்துல இருந்து வேஸ்ட் கீழ நீங்க குறிச்சிங்கனா என்ன தப்பு வரும்னா ஆம்கோரோட அந்த இடத்துல சுருக்கடிக்க ஆரம்பிச்சு இத கீழ குறிச்சிங்கனா சுருக்கடிக்கும் ஒரு 3 லைன் 4 லைன் சுருக்கடிக்கும் அப்ப எக்ஸ்ட்ராவா வருமா அதுக்காக இதுவரை புரிஞ்சுச்சா ஏதோ டவுட் சுதா டவுட் நான் சொல்லலீங்க மேம் அது நான் இன்னும் பத்து போகுது மேம் நீங்க நேரா போட்டு அந்த பாக்ஸ் போட்டு இங்க ஒரு பாக்ஸ் இங்க ஒரு பாக்ஸ் போட்டு கருத்து வரையணும் கருத்து வரைஞ்சாச்சு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் செகண்ட் செகண்ட்க்கு நெக் பேட்டர்ன் அத கட்டிங் இங்க தான் வருது இங்க தான் ஸ்டிச்சிங் வருது ஓகேங்களா வரைஞ்சதுக்கு அப்புறமா இங்க இருந்துமா 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா எடுக்கணுமா 2 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா அது கட்டிங்லயும் வரணும் கண்டிப்பா
எக்ஸ்ட்ரா துணி ஓடுங்க அதை மட்டும் செஞ்சிருங்க. அதே மாதிரி துணி இல்லைன்னா நம்ம வந்து
ஆகும் இப்போ வர துணியெல்லாம் ஒண்ணு இருக்குது இல்ல அதான் ரெண்டு சென்டிமீட்டர் வச்சாச்சு வச்சாச்சுங்களா வெச்சதுக்கு அப்புறம் இது முடிச்சாச்சு ஆறு அளவு கண்டுபிடிச்சிருக்கோமா அப்புறம் நெக் பேட்டர் நெக் அப்படிதான் ஃபர்ஸ்ட்க்கு ஒரு பாக்ஸ் போட்டு செகண்ட்க்கு செகண்ட் நான் யூ கழுத்து மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போதான் மெயின் விஷயம் நிறைய பேர் இந்த கழுத்து எப்படி கண்டுபிடிக்கிறது கழுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டே இருப்பீங்க அதாவது முதல்ல நாங்களும் அந்த காலத்துலேருந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிடுறேன் அப்புறமா ஃப்ளோவில் கரெக்டாக வர மாதிரி சொல்லித்தரேன் இந்த கார்னரில் ஒரு புள்ளி வச்சிங்கல்லம்மா அந்த புள்ளியிலிருந்து ஒரு சென்டிமீட்டர் வேணுமா சும்மா ஒரு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் ஒரு புள்ளி அதாவது கார்னர்லேருந்து இப்படி ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு புள்ளி வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் போட்டதுக்கு அப்புறம் வருமா செகண்ட்ல இருந்து அந்த புள்ளி கரெக்டா கொண்டு வந்து இப்படி வரையங்கம்மா வரைஞ்சிருக்கீங்களா அதாவது நீங்க அந்த வளைவு மாதிரி இருக்கிறத வச்சு வளைய கூடாது நீங்க கையில தான் வரையணும் வேற எதையும் வச்சு வரைய உங்க கையில ஃப்ளோவா அப்படி வருது எனக்கு வந்து எட்டரை இருக்குதுமா என்னோட கை வளைவு எட்டரை இங்க ஷோல்டர் அதாவது செகண்ட் அளவு ஷோல்டர் ஹாஃப் இன்ச்ல இறக்கி இங்க பாருங்க அங்க எப்படி நீங்க அளந்து பாத்தீங்களோ அதே மாதிரி இங்க இப்படி அளக்கிற போது இங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஜாஸ்தியா வருது கம்மியா வருது இருக்கு நான் சொல்றேன் இப்ப எனக்கு எட்டரைதான்ன்றோட அளவு இப்ப இது வந்து பத்தரை வந்துருக்கு அப்போ எனக்கு இந்த ஒரு இன்ச் எனக்கு சூட் ஆகுது எனக்கு வந்து ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் அளந்து பார்க்கிறேன் கையோட அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்கோல அளவுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கிருந்து காமனா ஒரு அளவு ஒரு இன்ச் அளவு எடுக்கிறோம் இந்த புள்ளியிலிருந்து ஒரு இன்ச் அளவு எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போடுறோம் அதாவது பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி மெத்தடு நானும் இப்படி எல்லாம் பாக்ஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டேன் கடை 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 வரைஞ்சி விட்டுருவோம் அதனால ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்களா போட்டுட்டு இங்கிருந்து அந்த பாக்ஸில் டச் பண்ணி இப்படி கொண்டு போவோம் கொண்டு போயிட்டீங்களா கொண்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த இதுல வந்து ஜாஸ்தியா வந்து பத்து வந்து அப்படி பத்து வரக்கூடாது அப்போ ஜாஸ்தியா இருக்கிறங்காட்டி இங்க பாருமா ஜாஸ்தியா இருக்கிறங்காட்டி நான் மேல ஏத்துனேன் மேலே இருக்குன்னா எனக்கு கரெக்டாக பெட்டரம் வந்துருச்சு கம்மியாக இருக்குதுன்னா கீழே இறக்குங்க கீழே இறக்குனா ஜாஸ்தியாகும் மேலே இருக்குன்னா கம்மியாகும் புரிஞ்சுச்சா அதான் சொல்கிற பார்த்தீங்களா இப்போ வந்து முதல்ல உங்களோட அளவு கண்டுபிடிப்போம் நீங்கள் தப்பு இப்படி ஒரு அளவு வரைய முடியாது சும்மா ஒரு ஒரு கெஸ் இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் தான் வைப்பாங்க எல்லாருமே இங்கிருந்து ஒரு சென்டிமீட்டர் வைப்போம் ஒரு சென்டிமீட்டர் வச்சுட்டு சும்மா ஒரு பாக்ஸ் போட்டுருக்கோம் போட்டதுக்கப்புறம் உங்கள் கையோட அளவு அளந்துட்டு அது வருதான்னு பார்ப்போம் அது வரலைன்னா ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் இப்போ மேலே ஏற்றுனேன் இங்கிருந்து ஒரு ஆஃப் ஆஃபாக கம்மி பண்ணி பார்ப்போம் ஆனால் மேக்ஸிமம் எட்டரை வரும் ரொம்ப என்னை விட ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்கன்னா ஒம்போதரை அதுக்கு மேல ஆளுக்கு அவ்வளவு ஒன்பதரை வரணும்னா இது எனக்கு ஜாஸ்தி ஒன்பதரை வரணும்னா இப்ப இது வந்து பத்து இருக்குதா இங்க போகும் ஒன்பதுல இங்க வரணும் நான் எட்டைன்னா மேல கொண்டு போயிருக்கேன் அரை இன்ச்சு மேல ஏற்றி மேல ஏற்றி இப்படியே கொண்டு போகலாம் கம்மியா வேணும் மேல இருக்கு எனக்கு இப்ப அதிகமா இருந்ததுல மேல இருக்கு குறைவா இருந்ததுன்னா கீழே இருக்குன்னு ஜாஸ்தி அரை இன்ச்சு
ஸ்டிச்சிங்ல என்னென்ன மிஸ்டேக் வரும்னா முதல்ல கழுத்தோட லென்த் கம்மி ஆகிடும். அது கூட எனக்கு நோ ப்ராப்ளம்ங்க, பரவாயில்ல விட்டுடலாம். கழுத்தோட ஒன்று வருதுங்களா, ரெண்டாவது உடம்போட லென்த் கம்மி ஆகிடும் ரெண்டாவதுங்களா, மூணாவது கையோட அந்த சுற்றளவு இறுக்கி பிடிக்கும், கை உள்ளேயே நுழையாது. அப்போ நாம் எந்த வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு கை எங்கேயுமே வளைஞ்சு கொடுக்காது, முதலாவது உள்ளே போகாது கை. ஏன்னா ஆஃப் இன்ச்சுங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப முக்கியம், அரை இன்ச்சுங்கிறது எப்பேற்பட்டுச்சு. இத்தனோடு இருந்தாலும் நம்மளால் கம்ஃபர்டபுளாக அந்த க்ளவுஸ் நேரம் வரைக்கும் போட முடியாது. அதனால் நாம் அந்த இந்த அரை இன்ச்சு ரொம்ப முக்கியம். அந்த அரை இன்ச்சு வெட்டதுலேயும் போட்டுக்குவோம், கட்டிங்லேயும் நம்ம அரை இன்ச்சு விடுவோம். இது வந்து மேக்ஸிமம் ஒரு நூலில் தான் எல்லா டெய்லரும் விட்டு வைப்பாங்க பாருங்க, ஆஃப் இன்ச்சுங்களும் விட மாட்டாங்க. நான் மட்டும்தான் அறிஞ்சு விடுறேன். ஏன்னா நீங்கள் சப்போஸ் கத்திரிக்கோள் எங்கே பட்டாலும் அது காப்பாற்றிடுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் போட்டிங்களா, பாக்ஸ் போட்டு அளந்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து டேப் வச்சு அரைஞ்சு இறக்குறேம்மா, இறக்கிங்க பாரு இப்படி இப்படி அளந்து பார்க்குறேன். அளந்து பார்க்குறோம் 10 சென்டிமீட்டர் இருக்குது, எனக்கு 8 தான் தேவை. அப்போ எனக்கு கம்மியாக தான் தேவை, ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டேப் இந்த அளக்குற போது இதையுமே கொஞ்சம் மேலே எடுத்துறேன். இப்போ நான் டக்குன்னு மேலே எடுத்துக்கிட்டேன், இல்லைன்னா உங்களுக்கு அளவு வச்சு வச்சு காட்டுவோம். ஒரு இன்ச்சு வச்சுருக்குறீங்களா, ஒரு இன்ச்சுலேருந்து எனக்கு இங்கே 2.5 வச்சா, 2.5 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சு அந்த 2.5 இன்ச்சு இப்படி போட்டால் என்னோட அளவு 8.5 வந்துருச்சு. நீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் ஏற்றுங்க, 2 இன்ச் ஏற்றுங்க, அப்புறம் 2.5 இன்ச் ஏற்றுங்க, என்னோட அளவு. இப்போ இது ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு கம்மியாக வேணும் கட்டி மேலே ஏற்றிக்கிட்டேன். இது வந்து 8.5 இருக்குது, உங்களுக்கு 10.5 இருக்குதா, எனக்கு 10.5 வேணுங்க, எங்களுக்கு 1.5 இன்ச் கம்மியாக இருக்குதுன்னா இதை 3/4 இன்ச் கம்மி பண்ணணும். 1.75 ஆக்கி இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து வரையணும். வரைஞ்சிங்கன்னா 10.5 வந்து ஜாஸ்தியாக வேணும்னா கீழே இறக்கணும், கம்மியாக வேணும்னா மேலே இருக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சதில் பாசிட்டிவ் தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியுதா, யாருங்களா மீன்லாம் போடுவீங்களான்னு தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஐயோ அவனுக்கு என்ன சொன்னாலே நமக்கு புரியலன்னா எங்கிட்ட கேளு, கை தூக்கிட்டு கேளுங்க, அப்பா தூக்கி கேளு. நான் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிறது காமன் அளவு 2.5 சொல்லிருக்கேன், 3 வரும் சொல்லுங்க.